அன்னார் வரும் உத்தரவு எங்கிருக்காரு பாத்திரம் போட.
Anda, bora. Foi, derrubou. Thank you.
இந்த பூமிபாரம் தீர்ப்பதற்காக நேற்றோடு 17 சண்டை. ஆமா, நேற்று 17 சண்டை, இன்னைக்கு ஒரே நாள் தான். ஒரே நாள் தான் சண்டைன்றதே பாரதத்துல. அங்குதியாதிபதி கர்ண இறந்துட்டான். ஆமா ஆமா, அதற்கு வில்லுபுத்தூர் ஆழ்வார் அருமையா ஒரு செய்யுள் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? முந்தி எதிர் போர்வை செய்யும் தொடுத்த கோலா முடி சாய்ந்தான் ஐவருக்கும் முன்னோன் விழுந்தான். முன்னோன் விழுந்தான் யாரு? முடி சாய்ந்தான் ஐவருக்கும் முன்னோன் விழுந்தான். அந்திபடும் அவன் அவி போகும் என்றுங்க சரியர் எடுத்துரைப்ப வன்மையான உந்தி தன் அதுலம் முருகி கண்ணீர் சொரிய போர்களத்தில் வந்திருக்கை தலை புடைத்து தலை நாடின்ற வந்திருக்கை தலை புடைத்து ரொம்ப அருமையான செய்கிறா வந்திருக்கை தலை புடைத்து தலை நாடின்ற மகவிழும் மேல் விழுந்தழுதால் மன்னோன் மன்னோ 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 முடி சாய்ந்தான் காலையில துர்ச்சாதன சாவரா அந்தி வேலையில கர்ணாபிஷேகம். அப்போ அந்திபடும் அவனாவி போகும் என்று அவனாவி போகும் என்று அசரியர் எடுத்துரைப்ப வன்மையான அசரியர் எடுத்துரைத்த வன்மையான குந்துமாதேவிக்கு அசரில் வாக்கு சொல்லுதா சொல்லுது. அம்மா அம்மா குந்தாதேவி, உன்னுடைய மகன் மகன் கர்ணன் அர்ஜுன கைபாரம்பட்டு பட்டு சாயந்தரம் சாவ போறான். நீ இப்பவே கிளம்பி போனாதா போனாதான் யோஜன காத வழி தூரம் 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 2000. ஆமா 8000 8000 8000 8000 லேசா சொன்னான். அப்போ அந்த புண்டா தேவி தேவி மகன் மேல வச்ச சத்தியம் கொடுத்துட்டுமே. ஆமா அப்படின்னு அசரி வாக்கு சொல்லிடுது அப்படின்னு அந்த அம்மா ஓடுறாங்க. ஓடுறாங்க எப்படி எப்படி? ஒரு சின்ன வயசு, ஒரு 12 பொண்ணு, பொண்ணு எப்படி போகுமோ அந்த மாதிரி போறலாம். வயசான காலத்துல குந்தி தன தூள முருகி குந்தி தன துள முருகி கண்ணீர் சொரிய சொரிய அவள் குழல் சரிய அவள் குழல் சிறிய போர்களத்தில் போர்களத்தில் கர்ணா 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 மகனே மகனே ஒரே ஓட்டம் ஓடி ஓடி அந்த கற்பக தேர்த்தட்டிலே இருந்த கர்ணனை வந்திருக்கை தலை புடைத்து வந்திருக்க தலை புடைத்து அப்ப ரெண்டு கையில வந்திருக்கை செய்யுளுக்கு விளக்கம் வந்திருக்கை இருக்கை தலைமையில அரிசிய மகனே 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 தலைமையிலே அரிச்சுக்கிறாங்க குந்தமாதேவி வந்திருக்கை தலை புடைத்து தலை புடைத்து தலைமையில அரிச்சுக்கிறாங்க தலை நாயின்ற தலை நாயின்ற. அப்ப குந்துமாதேவி தலையும் அந்த கர்ணனுடைய தலையும் தலையும் கிட்ட கொண்டுகிட்டு கொண்டுகிட்டு போய் கொண்டு போய் அப்பா மகனே உன்னை பெத்து பெட்டியில வச்சு விட்டுட்டேன். உனக்கு நான் மொத்தம் கொடுக்கல கொடுக்கல இப்ப ஆகி ஒரு மொத்தம் கொடுக்கறேன் அந்த கதை தலையை தூக்கி மொத்தம் கொடுத்தாளாம் குந்துமாதேவி. இந்த செய்யுள்ள சொல்லுதையா வந்திருக்கை தலை புடைத்து தலை நாடின்ற மகிழ்வு மேல் மகிழ்வு மகிழ்வு மேல் மேல அந்த மகிழ்வு மேல் மேல் புரண்டழுதால் மன்னோன் மன்னோ புரண்டழுதால் மன்னோன் மன்னோ. நேற்று நடந்த கடந்த செய்தியோட முடிஞ்சு ஆனா காலையில காலையில துர்ச்சாதன துர்ச்சாதன
நீங்க எப்பேற்பட்ட
போய்விட்டாள் அண்ணா. உங்களுக்கு பாதத்தில் பிரியாமல் இருக்கும் கங்கை, பாதத்தில் பிரியாமல் இருக்கும் கங்கை, பரமேட்டியால் உதித்துண்ணும் பதுமை தண்டு, பதுமை தண்டு, சீதரவே கௌதமா மணி குணாரோ, சீதரவே கௌதமா மணி குணாரோ, ஏசூத பிதாம்பரம் அதை நீ எடுத்தும் கூறை கூறை, வேதத்தை விரும்பி எனக்கு போதித்தாய், விண்ணவர்த்தி இருக்கையால முதலித்தாய், வேதத்தை நாரணனே நான் உனை பூசித்தேன், இளையவர்தம் பெருமானே எங்கள் என்பீரான், எங்கள் காலிங்கம் மேல் தமம் செய்த ஒரு பெண்
என்ன ஒண்ணுனா பேயும் மனம் இருங்குமே அண்ணா. ஆமா அண்டு, என்னை ஒரு பெண் என்று பாராமல் பாவியாகி துச்சாதன் என் புடவை வீழ்த்து மானபங்கம் செய்தானே. பிரகாஷ் மானபங்கம் செய்தானே அண்ணா. அந்த நேரத்திலே எனக்கு அழாத வஸ்திரம் தந்து என் மனத்தை காப்பாற்றினீங்க அண்ணா. ஒரு பாவி கூட எனக்காக பேசலையே, என் மனத்தை காப்பாற்றலையே, எனக்காக துகில் தந்து என் மனத்தை காப்பாற்றினீங்க நாராயணா. நாராயணா யாரு அண்ணா? அண்ணா அப்போ அரசபையில் என ஏற்றி அஞ்சாமல் துகில் தீண்டி என் அழகும் தீண்டி ஓஹோ விரசையில் இனம் படைத்தோர் வேந்தெருதில் தகாதென விளம்பினோரை ஒரு சமரில் முடித்துணித்து புலனாறு வெண்குருதி புழிய வெற்றி முரசரையும் பொழுதல்லால் விரித்த குழல் இனி எடுத்து முடியேன் என்றேன் அண்ணா. முரசரையும் பொழுதல்லால் விரித்த அரசபையில் என ஏற்றி அஞ்சாமல் துகில் தீண்டி என் அழகும் தீண்டி விரசையில் இனம் படைத்தோர் எத்தனையோ ராஜராஜாக்கள் அமர்ந்திருந்தார்கள், எத்தனையோ குரு பெரியோர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒருத்தர் ஒருத்தர் காலியா போய் விழுந்தனே நாராயணா. ஒரு பாவி எனக்கு பேசலையே அண்ணா. எம்மா அண்ணா, நீ சொன்ன சமாதத்தை மன்னர் முடிப்பார்கள். நிறைவேறுவது கலை பயிற்சி உயர்ந்திருவாளர் பெரு மதிப்புக்குரிய ஐயா தரியாஜலம் அவர்கள் நம்முடைய கம்பெனி எமக்காக 100 கொடுத்திருக்கின்றார். அண்ணன் குடும்பத்தில் இந்திரமானுடைய கடாட்சம் பெற்று மக்கள் சம்பத்து மன சம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தா அந்த திரௌபதி அம்மன் துணை இருக்க அம்மனையும் இறைவனையும் மிக பிரார்த்திக்கின்றேன். சுவே ஜெயம். சுவே ஜெயம். அவங்க நம்ம நமக்கு நேற்று 17 முடிந்து விட்டது, இன்றைக்கு 18 நாள் அமரும். அந்த கம்பெனியா இருக்கிற மாமா யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் எப்படி போ நடப்பது எங்களுக்கு என்ன மாமா தெரியும்? என்ன கேக்குறான் உனக்கு தான் மாமா தெரியும். சரி சரி, அதனால இன்னைக்கு துரியோதனன் அவன் யாருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுக்கின்றான், யாரு சேனாதிபதி பட்டம் கொடுத்து அனுப்புகின்றான் நம்ம எதிர்பார்த்திருப்போம். புரியுதா? அதுக்கு தகுந்த மாதிரி நாம சேனாதிபதி பட்டம் கொடுத்து அனுப்பலாம். செப்டம்பர் இருக்க போங்க. இப்படி பாண்டவருடைய சேனை சேனாதிபதி பட்டம் துரியோதனை யார் கொடுத்து அனுப்புவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் அது அகஸ்தனாபுரத்து வேந்தன் அரவக்குடி சக்கரத்திலே தனரேக முடியும் யாருக்கு வணங்கா முடியும் எல்லாம் போயிடுச்சே. தனிமரமா இருக்கிறமே, தனிமரமா இருக்கிற அப்படின்னு அழுது புலம்பி கொண்டு குருட்சேத்திர பூமிக்கு போக வேண்டும் அப்படி என்று அது படுகல்ல துரியோதனன் தர்பா.